அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய டாபிக் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும், நான் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த உலகத்துக்கு நான் வந்து பெரிய லெவலில் தெரியணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும், அது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஒரு ஜாபில் இருந்தாலும் அந்த ஜாப்லேயும் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளுமே இருக்குது. அப்போது என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆயிடலாம். எல்லாருமே இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தவறு எல்லா இடத்துலையும் பண்ணிடுறாங்க, எல்லாருமே பண்ணிடுறாங்க. என்னது அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு விஷயம். இப்போது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் படிப்போம், ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது, 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடு. ஒரு 10 மார்க் குறைஞ்சிச்சுனா கூட நீ அந்த 10 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணுமோ அதை நீ படி. நீ என்ன கேட்குறியோ அதை நான் பண்ணுறேன். டியூஷன் போகணுமா, அந்த டியூஷன் கூட நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். டியூஷனுக்கு வந்து நான் மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அந்த மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு 200க்கு வந்து ஒரு 198 எடுக்கிறான், 197 எடுக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ மேக்ஸ் அவன் படிக்கிறான் அப்படின்னா மேக்ஸ் போடும்போது ஒரு 200க்கு அவன் வந்து ஒரு 50 எடுக்கிறான், ஒரு 70 தான் எடுக்கிறான், 80 தான் எடுக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேக்ஸுக்கு தனியாக ஒரு டியூஷனே அனுப்புவாங்க. போயிட்டு நல்லபடியாக மார்க் எடுக்கிறதுக்காக எதுக்கு இதில் மட்டும் மார்க் கம்மியாக இருக்குது, போயிட்டு நீ டியூஷன் எடுத்து அந்த டியூஷனில் நீ நல்லா படித்து இதில் இன்னும் அதிகமான மார்க் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தவறில்லை. இப்போ என்னென்னா, இந்த இங்கிலீஷ்லேயும் ஒரு 198 மார்க் எடுத்திருக்கான்ல, அது அவன் வந்து ஃபோக்கஸே பண்ணலையே. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் ஒரு 198 மார்க் எடுத்திருக்கடா, இந்த இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீ ஏதாவது இன்னும் பண்ணணும் ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா 198 மார்க் எடுத்திருக்கான், அவனுக்கு ஈஸியாக அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அவனோட ஸ்ட்ரென்த்தே அதுதானே. இப்போது எந்த விஷயம் வரலையோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ மேக்ஸ் வரலையா, போயிட்டு டியூஷன் போ. பயாலஜி வரலையா, பயாலஜிக்கு ஒரு டியூஷன் போ. ஃபிசிக்ஸ் வரலையா, அந்த ஃபிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன் போ. அப்போ இந்த ஸ்ட்ரென்த்தாக அவனுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது யார் நீங்கள் பார்த்தீங்க? அப்போ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஈஸியாக வருதோ, நீங்கள் என்ன அசால்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிப்பாங்க, அது அவங்களுக்கு வந்து ஊறி போயிருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மார்க்குக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நீங்கள் வரல வரலன்னு சொல்லும்போது நீங்கள் வரலன்றதுலையே நீங்கள் போய் இருக்கக்கூடாது. எல்லாரோட பிரச்சனையுமே இதுதான், வராத ஒரு விஷயத்த போய் நீங்கள் இழுத்து 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 அதே தான் நான் பண்ணுவேன், அந்த விஷயத்தை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே பண்ணுறது கிடையாது. இப்போது ஒரு ஒரு உயிருமே வந்து ஒரு ஒரு மனிதனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்காக இங்கே படைக்கப்பட்டிருக்கு. இப்போ சச்சின் டெண்டுல்கரை கூப்பிட்டு ஏ ரகுமான் மாதிரி மியூசிக் போடுங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் வராது. மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக போடலாம், ஒரு ரெண்டு சாங் போடலாம், 3 சாங் போடலாம், தொடர்ந்து எல்லா சாங்குமே ஹிட்டு கொடுக்க முடியுமா? இப்போ ஏ ரகுமான் சார் மாதிரி எல்லா சாங்குமே ஹிட்டு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. அப்போ அவர் அதுக்காக படைக்கப்பட்டிருக்காரு. இப்போ ஏ ரகுமான் சாரை கூப்பிட்டு கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு 200 அடிங்க, இருக்கக்கூடிய சச்சினோட ரெக்கார்டு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுங்க அப்படின்னா முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா இவர் வந்து சாங் கம்போஸ் பண்றதுக்காக இங்க படைக்கப்பட்டிருக்காரு. அப்போ ஒரு ஒரு உயிரும் இங்க ஒரு ஒரு விஷயத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க ஒரு தாமரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தாமரை வந்து ஒரு ரோஜா மாதிரி இருந்தா அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. நம்ம எப்பயுமே தண்ணிலேயே கிடக்குறமே அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. இப்போ ஒரு காக்கா வந்து இதை மயில பார்த்து எவ்வளவு அழகா தோகையை வச்சிருக்குது, கலர் கலரா இருக்கே, நம்ம வெறும் கருப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. அப்போ இங்க ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு விஷயத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க பெஸ்டா இருங்க. நீங்கள் மற்ற ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் ஏங்குறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயமா வரவே முடியாது. அப்போ ஃபோக்கஸ் நீங்கள் எதில் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எது சூப்பராக வருதோ, எது உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் அதில் வந்து பக்காவாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களோ, ஒரு டியூஷனே இல்லாமல் அதுக்கு எனக்கு எப்படி வருதுங்க, அது எனக்கு எப்படினே தெரில அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க பல பேர். இப்போ சில பேர் வந்து ஒரு பாடல் பாடுறதுக்கு, அந்த பாடல் கற்றுக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து நீங்கள் சங்கீதத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் ஓரளவுக்கு பிடிச்சி போகலாம். பட் சில பேர் என்னன்னா அந்த பிறப்புலேயே அவனுக்கு ஊறி இருக்கும் அந்த சங்கீதம்ன்றது, அசால்ட்டாக அடிப்பான். போயிட்டு ஒரு நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அசால்ட்டாக அடிப்பான். இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. சங்கீதம் கற்றுக்கிறதுக்காக தன்னோட மகன் கூடயோ அல்லது மகள் கூடயோ போன அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சங்கீதம் தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவங்க பாடி அந்த அளவுக்கு புகழ் பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது புகழ் பெற்றனா பெரிய லெவலில் லைம் லைட்டில் வந்தவங்க அப்படி சொல்ல, அந்த ஏரியாக்குள்ளேயோ அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு அந்த ஊருக்குள்ளேயோ தெரிகிற அளவுக்குலாம் வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்க அந்த விஷயத்திற்காக படைக்கப்பட்டிருக்காங்க. அது எப்போ வெளிப்படணுமோ அது அப்போ வெளிப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஏஜ் இருக்கீங்க, இப்போ ஒரு 27-28 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு, இப்போ உங்களோட குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த குழந்தைய. அந்த குழந்தை எதில் வந்து
ஈஸியாக ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பிடிச்சிருங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை பிடிச்சிட்டிங்கனாலே அந்த குழந்தை ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் வரும். இப்போ சில பேருக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியும், சில பேர் வந்து என்ன தான் கற்றுக் கொடுத்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கே தெரியாது. சில பேருக்கு வந்து ஈஸியாக ஒரு பொருள் வித்துடுறா அப்படின்னா, இப்போ கொடுத்து வித்துக்காட்டு அப்படின்னா ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணி வித்துருவான். அவனுக்கு என்னென்ன பேச்சு திறமை, அப்போ அந்த பேச்சு திறமையில் அவன் என்ன பண்ணணும், அவன் அந்த பேச்சு திறமையான ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் அவன் எடுக்கணும். மேபி வந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக போகலாம், இல்லை வந்து ஒரு லைஃப் கோச்சாக போகலாம், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் கோச்சாக போகலாம். இந்த பேசுகிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவன் எது தொட்டாலும் மிகப்பெரிய லெவலில் துளங்கும். அப்போ என்னன்னா, தெரியாத ஒரு விஷயத்தை போய் நீங்கள் சும்மா அதை போட்டு நீங்கள் சுரண்டிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம், அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி தேடி வரும். இதில் தான் பணம் சம்பாதிக்க முடியுமா, அதில் தான் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா எல்லாத்துலேயுமே பணம் சம்பாதிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறீங்க, ஐடி கம்பெனியில் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க ஆரம்பத்தில், ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்க கூட வச்சுப்போம், இல்லை 60,000 ரூபா கொடுக்குறாங்க கூட வச்சுப்போம். மிகப்பெரிய லெவலில் படித்த ஒருத்தன் இப்போ சலூன் கடை வச்சு நடத்திட்டு இருக்கான், அவனோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா மாதம் அவனோட வருமானம் எவ்வளோன்னா 150,000 ரூபா 180,000 ரூபான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ என்னன்னா அவனுக்கு பிடிச்சது என்னன்னா மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்கறது. அவன்கிட்ட கேட்டான் சொல்றேன்னா, இல்லைங்க மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்கறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எனக்கு இப்படிலாம் வெட்டும் போது அவங்களோட ஹேர் பார்க்கும்போதோ இல்லை அவங்களை அழகுபடுத்தி பார்க்கும்போதோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்கள அந்த அழகுபடுத்தி அமைச்சதுக்கப்புறம் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறாங்க, மற்றவங்க வந்து அவங்க அழகா இருக்கிறாங்க அந்த பிரைடல் மேக்கப்லாம் பண்ணும்போது, அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட செல்ஃபி எடுக்கும்போது அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ என்னன்னா உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அது மிகப்பெரிய உங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க. ஸோ வராத ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இழக்க வேண்டாம். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, வாழ்க்கையை இழக்கிறது அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே நம்ம வந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது வாழ்க்கை இழக்கிறது கிடையாது, லேர்னிங் தான். இருந்தாலும் அந்த லேர்னிங்கை நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு எது வருதோ அதில் நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் அடையலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.